ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ராகி தோசை எப்படி செய்யலான்ட்டு இதுக்கு வந்து மாவு அரைக்க தேவையில்லை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ராகி மாவு இருந்தால் உடனே நம்ம சூப்பரான க்ரன்ச்சியான தோசை உடனடியாக செய்யலாம் இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து இதால் ஒரு கப் அளவு நான் வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் நான் வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான் இது வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்க்குறதுனால நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது அதனால் அதிகமாக சேர்க்க வேணாம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருளே நம்ம வச்சு செஞ்சிடலாம் காலையில் சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கேரட் ஒரு கேரட் இது போல் துருவிட்டு வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தலை இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு அளவு எடுத்துருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலஞ்சு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் நாலு பச்சை மிளகாய் போல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து நான் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணால் தான் வந்து நம்ம தோசை வந்து பிஞ்சு போகாமல் நம்ம மாவோட ஒட்டி போய் அது போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் அதுவும் இது கூட செத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு போல் சே காய் திருவுரை கட்டையை வச்சு நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே மாவை கரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம இப்போ மாவு கரைச்சிருக்கோம் இது வந்து ரவை செத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறணும் அதனால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா செமையாக இருக்கும் இது கூட காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை தனியாக எடுக்க முடியாது அதனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாக்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இது போல் மறக்காமல் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் இருக்குது நம்ம ரவை ஊறி இருக்கிறதுனால இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது போல் இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான அளவு இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கலாம் அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் போ இப்போ வந்து நான் கிளாஸ் தான் ஊற்றுறேன் நீங்கள் வந்து கரண்டியால் கூட ஊற்றிக்கலாம் கிளாஸ் ஆலை ஊற்றினா அப்படியே ஒரே டயத்தில் ஊற்றிடலாங்கிறதுனால நான் கிளாஸ் ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ரவா சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் சாஃப்டாக எடுக்கணுனாலும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ராகி மாவு வந்து தனியாக சேர்த்து கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வள வளன்னு இருக்குங்கிறதுனால இது கூட ரவை சேர்த்து கொடுத்த செஞ்சிங்கனாக்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அதனால் இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ எடுத்துகிட்டு பாக்கி உள்ள மாவையும் இதே போலவே ஊற்றி வச்சிடலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ராகி வெஜிடபுள்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் கார சட்னி வச்சுருக்கேன் தக்காளி சட்னி உங்களுக்கு விருப்பமான சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி வெறும் தோசை கூட சாப்பிட்லாம் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ரன்ச்சியாக வேணாலும் க்ரன்ச்சியாக எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் எடுத்திருக்கேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்